அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ரிசல்ட்டோட அப்டேட்ஸ் பார்த்துடலாம். ஸோ வந்துட்டு என்ன வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிசல்ட் பொறுத்தவரை ஏன் இவ்வளவு கால தாமதம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்மந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் என்ன ஆட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஆட் ஆகிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டோட அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மாவட்டத்திற்கு ரிசல்ட்கள் வந்திருக்கு. அதை தொடர்ந்து இன்னும் ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு, இன்னுமே ரிசல்ட் வந்து வேறு எந்த மாவட்டத்திற்கும் வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய குவெஸ்சன் மார்க்காகவே இருந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக அதை பற்றி நம்ம கேட்கும் போது டிஆர் ஆஃபீஸ்லேயும் சரி இல்லை ஜியோ பண்ணதுலேயும் சரி நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த 5 மாவட்டத்துக்கு ரிசல்ட் அனுப்பும் போதே வந்துட்டு டெக்னிக்கல் இஷ்யூஸ் எரர்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அதெல்லாமே மேனேஜ் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸும் எரரும் வராமல் இருக்கணும், இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கரெக்டாக இருக்கணும், அதாவது ஃப்ரீக்குவன்சி கரெக்டாக இருக்கணும், அந்த டைமில் தான் அனௌன்ஸ் பண்ண முடியுங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் ஏதாவது குளறுபடிகள் இருந்ததுன்னா ரிசல்ட் வந்து ப்ராப்பராக வந்து வராது. ஸோ வந்துட்டு அதில் நிறையா பிரச்சனைகள் வரும். ஸோ அதற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டெக்னிக்கல் இஷ்யூஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும்போது தான் கண்டிப்பாக ரிசல்ட்கள் அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையும் இன்னும் ஒரு சில தினங்களில் அறிவிப்புகள் வரக்கூடும் அப்படிங்கிறது தான் தகவலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த 5 மாவட்டத்தை தொடர்ந்து கண்டிப்பாக இந்த மீதி இருக்க 33 மாவட்டத்திற்கும் வந்து ரிசல்ட்கள் வரக்கூடும் 1/1ங்கிற மாதிரியான ஸ்டெப் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மாவட்டத்துக்கு வந்துச்சுன்னா அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு வந்துட்டு ரிசல்ட்கள் வரக்கூடும். ஸோ அனைத்து மாவட்டத்திற்குமே இறுதிப்படையிலேருந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமமாக வந்துட்டு ஒரு சில தினங்கள் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வரும், எந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சில தினங்களில் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகிறதாகவும் தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரும் இதுதான் அப்டேட் நண்பர்களே. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக இதோட ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்துட்டு வீடியோவை மேக் பண்ணி போடுறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.